ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உலகக்கோப்பை நெருங்கி வந்திருக்க இந்த சமயத்தில் ஒரு முக்கியமான அணியின் கேப்டன் ஒருவருக்கு கை விரலில் ஏற்பட்ட காயத்தின் காரணத்தினால அந்த அணி நிர்வாகம் ரொம்பவே பதற்றத்தில் இருக்கலாம். யார் அந்த வீரர் அப்படின்னு பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்த மே மாதம் இறுதி முதல் ஒருநாள் போட்டிகளுக்கான உலகக்கோப்பை இங்கிலாந்து நடைபெறவிருக்கு. இதற்காக அனைத்து கிரிக்கெட் அணிகளுமே இங்கிலாந்து சென்று தீவிரமான பயிற்சியில் ஈடுபட்டு வந்துட்டுருக்காங்க. சனிக்கிழமையான நாளை இங்கிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியா இந்த இரண்டு அணிகளும் பயிற்சி ஆட்டத்தில் விளையாட இருக்காங்க. இதற்காக இங்கிலாந்து கிரிக்கெட் அணியினர் இன்று தீவிரமான பயிற்சியில் ஈடுபட்டாங்க. அப்போது கேட்ச் பிராக்டிஸில் ஈடுபட்ட போது இங்கிலாந்து கிரிக்கெட் அணியின் கேப்டனான இயன் மோர்கனுக்கு இடது கையின் ஆள்காட்டி விரலில் பலத்தமான காயம் ஏற்பட்டிருக்கு. இதனால மைதானத்திலே வழியில் துடிச்ச இயன் மோர்கன் பயிற்சியில் பாதையில் இருந்தே மருத்துவர்களால் வெளியில அழைத்து செல்லப்பட்டாங்க. முன்னெச்சரிக்கையா அவருடைய கை விரல்ல தற்போது ஸ்கேன் எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளிவந்திருக்கு. காயத்தன்மை கொஞ்சம் அதிகமாக இருக்கு அப்படின்னும் முழுமையான விவரம் ஸ்கேன் ரிப்போர்ட் வெளிவந்த பிறகே தெரிய வரும் அப்படின்னு இங்கிலாந்து கிரிக்கெட் அணி நிர்வாகம் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த உலகக்கோப்பையில கோப்பையை வெல்லக்கூடிய அணி அப்படின்னு இங்கிலாந்து அணி கணிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. கடந்த 2015 ஆண்டின் உலகக்கோப்பையில் மோசமான தோல்வியை தழுவிய பிறகு இங்கிலாந்து கிரிக்கெட் அணி இயன் மோர்கன் தலைமையில ஒரு வலுவான அணியா உருவாகி தற்போது உலகின் நம்பர் ஒன் அணியா உயர்ந்திருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இங்கிலாந்து அணியின் இந்த அபாரமான வளர்ச்சிக்கு இயன் மோர்கனின் பங்கு அளப்பரியது. தற்போது அவர் காயத்தின் காரணத்தினால பயிற்சியில் இருந்து வெளியே செல்லப்பட்டிருக்கிறது அந்த நாட்டு கிரிக்கெட் ரசிகர்கள் மட்டுமல்லாத கிரிக்கெட் நிர்வாகத்தினரையும் பெரிய அளவில் அதிர்ச்சியில் ஆழ்த்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் இந்த ஸ்கேன் ரிப்போர்ட் வெளிவந்த பிறகு என்ன நிலவரம் அப்படிங்கிறது தெரிய வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.